ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, உங்கள் வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு ஒரு அப்படியே உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து தான் யூஸ் பண்ணுவோம் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி. அதுக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா, கூகுளிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரைவ். ஆல்ரெடி வந்து நீங்கள் ட்ரைவ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபியூச்சரை பற்றி எனேபிள் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ட்ரைவில் வந்துட்டு நம்ம வந்து டேரெக்டாகவே நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம ட்ரைவில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி அப்டேட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு பலதரப்பட்ட ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேரெக்டாக வந்து உங்கள் ட்ரைவ் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் ட்ரைவ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட வந்து ட்ரைவ் இல்லை அப்படின்னா, உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ட்ரைவ்னு இந்த பர்டிகுலர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த இமெயில் ஐடியில் ஷேர் பண்ணணுமோ அந்த இமெயில் ஐடி வந்து கிளிக் பண்ணி ரைட் சைடில் கார்னரில் இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து கார்னரில் ப்ளஸ் சிம்பல் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ண போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை ஜஸ்ட் வந்து ஒன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒன் கிளிக் பண்ணுற மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ காப்பியாக வந்து எடுத்துரும். அதை வந்து டிக் பண்ணி ஓகே பண்ணிங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் மட்டும் வந்து ஸ்கேன் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பெருசு பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா, இந்த சைடில் இருக்கிற கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் முதல் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை போய்ட்டு எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் வந்து எந்த அளவில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுவே அக்சஸ் ஆகிக்கிறோம். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிராப் பண்ணுறதுக்கு வந்து தெளிவாக வந்து நீங்கள் கிராப் பண்ணலாம். ஒரு சாய்வலாக எடுத்தாலும் சரி, ஒரு ஜஸ்ட்டாக எடுத்தாலும் சரி, நேருக்கு நேரம் எடுத்து நீங்கள் கிராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கலரில் வேணும்னா கலரில் வச்சுக்கலாம், இல்லை பிளாக்ல ஒயிட் வேணும்னா அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா கலர் டிராயிங்கில் வேணும்னா டிராயிங்கில் வச்சுக்கலாம், இல்லை டேரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோ காப்பியை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணிங்கனாலும் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ரொட்டேஷன்ஸில் வேணுமோ அந்த ரொட்டேஷன்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஒரே டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெண்டு மூணு ஐட்டமாக எடுக்கிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கார்னரில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக இருக்கட்டும் இல்லை பேக் சைடாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா அதையுமே நீங்கள் டேரெக்டாக வந்து எடுத்துக்கிற முடியும். இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சேவ்ன்ற ஆப்ஷனில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட டாக்குமெண்ட் வந்து உங்களோட ஃபோல்டரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும். இது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோ காப்பியாக இருக்கட்டும் இல்லை வந்து டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் ட்ரைவ்லேயே வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதோட பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் 15 GB வந்து ஒரு இமெயில் ஐடியில் வந்து சேவ் பண்ணிக்கிற முடியும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸாக வந்துட்டு ரொம்ப வந்து சேஃப் அண்ட் செக்யூர்ஸாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.